மத்திய அரசின் இந்தியா திட்டம் என்பது நம்மை பற்று மட்டுமே சிந்தித்து உள்நாட்டு தேவைகள் குறித்து மட்டுமே கவலை கொள்ள செய்யும் திட்டம் அல்ல என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் மாறாக இந்தியாவை தன்னிறைவை நோக்கி அழைத்துச் செல்லும் தன்னம்பிக்கை தொடர்பான திட்டம் என்று வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பதினாறாவது மாநாட்டில் ஆற்றிய குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நேற்று இந்த மாநாடு காணொலி மூலம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் மாநாட்டின் நிறைவாக பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா திட்டம் குறித்த பிரச்சாரம் சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை சரியானதாகவும் நேர்மையானதாகவும் ஆக்கும் என்றும் குறிப்பிட்டார் பொருளாதாரம் உள்கட்டமைப்பு ஜனநாயகம் மக்களின் பிறப்பு இறப்பு மற்றும் வருவாய் உள்ளிட்டவை தொடர்பான புள்ளி விவர ஆய்வுகள் விநியோக நடவடிக்கைகள் ஆகிய ஐந்து முக்கிய தூண்களை கொண்டது சுயசார்பு இந்தியா திட்டம் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் We want you to actively participate in the making of New India. I invite each one of you to be a part of India's transformation story and contribute to it with your ideas, business models, investments, technical expertise, and knowledge sharing. மேலும் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் காரணமாக விளங்குகிறார்கள் என்றும் அவர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்